உலக தமிழர் அனைவருக்கும் வணக்கம். நவம்பர் மாத ராசி பலன் 2018. இந்த நவம்பர் மாச ராசி பலனை டீட்டெயிலாக உங்களோட ஷேர் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஹெட்லைன்ஸ் டிவி. புதுசாக பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, ஏன்னா 500,000 அதிகமான ஃபாலோவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு ஃபாலோ பண்ணுறாங்க. மாதந்தோறும் பலன்களை பார்த்து உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நன்மைகள் தீமைகள் முடிவுகள் எடுக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இதில் நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி நடக்கலாம், நான் சொல்கிறது பாசிட்டிவாக இருக்குன்னு சொல்லிட்டு. நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட பிறவி ஜனனகால ஜாதகம் இருக்குது, பர்த் சார்ட். இந்த பர்த் சார்ட் வந்து தனித்தனியே இருக்கும், உங்களுடைய யோகம் அவயோகம் உங்களுக்கு உண்டானது. இப்போ நான் சொல்கிற பொது பலனை எப்படி நீங்கள் கம்பேர் பண்ணணும்னா, உங்கள் ராசி லக்னம் தசை புத்தி உங்களுடைய ஜாதக அமைப்பு இதை வந்து நீங்கள் சூப்பர் இம்போஸ் பண்ணணும். இது எப்படி சூப்பர் இம்போஸ் பண்ணணும்னா, முதல்ல உங்கள் பர்த் சார்ட் எடுத்துக்கணும். அந்த பர்த் சார்ட்டில் உள்ள பிளானட்ஸை வந்து எங்கெங்கே இருக்குன்னு ரீட் பண்ணுங்கள். அதில் என்ன தசை நடக்குது அந்த பிளானட் வந்து உங்களுக்கு யோகர அவயோகரத்தை கன்ஃபார்ம் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு இப்போ கரண்ட் பிளானடரி மூவ்மெண்ட்ஸ், இப்போ அதை தான் நான் ப்ரிடிக்ஷனாக கொடுக்குறேன். இந்த கரண்ட் பிளானடரி மூவ்மெண்ட்ஸை சூப்பர் இம்போஸ் பண்ணி மேலே வச்சு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஜனனகால ஜாதகத்திலிருந்து இந்த கிரகங்களோட நகர்வு எப்படி பலனை கொடுக்க போகுதுன்றதை நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஒருத்தருக்கு வந்து ஃபாரின் போகிற யோகம் அப்படின்றது ஜாதகத்திலே கிடையாதுன்னு வச்சுப்போம். இப்போ நான் வந்து ஒரு ராசிக்கு வந்து வெளிநாடு போகிற யோகம் இருக்குன்னு சொன்னால் அது பலிக்காது. அப்போது அந்த சுய ஜாதகத்தில் பர்த் சார்ட்டில் வந்து அந்த யோகம் இருந்தால் தான் இப்போ நான் சொல்கிற அந்த பலனை வந்து அங்கே அப்ளை ஆகும். ஒருவேளை பர்த் சார்ட்டில் சுய ஜாதகத்திலையும் அந்த யோகம் வந்து அந்த தசாபதி நடக்கும் பொழுது இப்போ நான் சொல்கிற இந்த பலன்கள் வந்து பலிக்கும். எதெல்லாம் உங்களுக்கு பிறவி ஜாதகத்திலேயே, அதாவது பிறக்கும் பொழுது அந்த யோகம் இருக்கோ, அதெல்லாம் நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளில் வாய்ப்பு கொடுக்கும்போது பண்ணிகிட்டே இருக்கும். எல்லா பிளானட் பற்றியும் அதுதான் எல்லா ப்ரிடிக்ஷனும் கொஞ்சம் கவர் பண்ணி கொடுக்குறது. இப்படி தான் நீங்கள் சூப்பர் இம்போஸ் பண்ணி நீங்கள் இந்த ப்ரிடிக்ஷனை வந்து தெரிஞ்சுக்கணும். மீனம், மீன ராசி பலன்கள் நவம்பர் மாதம். மீனம் குரு பெயர்ச்சி, எக்ஸலண்ட்டான ஒரு பெயர்ச்சி. ஸோ நவம்பர் மாதம் மோஸ்ட் லைக்லி எல்லா பலன்களுமே உங்களுக்கு சாதகமான ஒரு மாதமாக தான் அமையக்கூடிய நேரம் நெருங்கிட்டுருக்கு. நீங்கள் லக்னமே வேறையாக இருந்தாலும் திசையே மோசமாக இருந்தாலும், இது எப்படி நான் ஒரு சின்ன ஸ்டோரி மாதிரி சொல்கிறேன். இந்த பர்த் சார்ட் அப்படிங்கிறது கடவுள் உங்களுக்கு கொடுக்குற ஒரு வாகனம், நீங்கள் பிரயாணத்துக்கு ஒரு வாகனம் தரார். அது வந்து ஒரு சாதாரண பைக்காக இருக்கலாம், ஒரு காராக இருக்கலாம், ஒரு ஃப்ளைட்டாக இருக்கலாம், ஹெலிகாப்டராக இருக்கலாம், அதான் பர்த் சார்ட். இது வந்து உங்கள் ஜனனகால ஜாதகத்துடைய யோகம். இந்த திசைன்னு சொல்கிறோம் இல்லையா, நீங்கள் ஜனனம் எடுத்த நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்துக்கு ஒரு திசை நடக்கும். அந்த திசை அப்படிங்கிறது என்னென்னா, நீங்கள் ட்ராவல் பண்ணுற ரோட் ஆர் ஸ்கை. நீங்கள் விமானத்தில் போகிறீங்கன்னா ஆகாயம், நீங்கள் ரோட்டில் போகிறீங்கன்னா உங்களோட ட்ராவலுக்கு ஒரு வாகனம், அந்த வாகனத்துக்கு ஒரு ரோடு, அதுதான் திசை. அப்போ ரோடு வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், ஊர் மாறும், இடம் மாறும், ரோடு மாறும். இப்போ பர்த் சார்ட் இருக்குது, ஒரு வாகனம் இருக்குது, ஒரு திசை நல்ல திசையாக இருக்குன்னா நல்ல ட்ராவல் இருக்குது. இப்போ இந்த மீன ராசி குரு 9 வந்திருக்கார். இந்த ராசிக்கு எப்படி எடுத்துக்கிறதுனா, இதுதான் வந்து என்வாயிரமெண்ட், சரௌண்டிங்ஸ். நீங்கள் ரோட்டில் பிரயாணம் பண்ணுறீங்க, நல்ல ஒரு கிளியர் ஸ்கை, நல்ல லைட் இருக்குது, நல்ல கிளியர் ஸ்கைனா ட்ராவல் சூப்பராக இருக்கும், நல்ல ஜேர்னி. ஒருவேளை திடீர்னு பயங்கரமான புயல், ஒரு பெரிய இடி இடிக்குது, புயல் அடிக்குது, மழை வெள்ளம் வருதுன்னா நீங்கள் என்ன தான் நல்ல ரோடு இருந்தாலும் நல்ல வாகனம் இருந்தாலும் போக முடியாது. அதுதான் கோச்சாரம், அதுதான் அந்த டிரான்சிட்டோட பலனாக சொல்கிறது. அப்போ மீனமுக்கு இந்த முறை இந்த குரு வந்து பாசிட்டிவாக வராருன்னு சொன்னால், உங்கள் என்வாயரன்மெண்ட் உங்களுக்கு ஒரு கிளியர் ஸ்கை இருக்குது, உங்களுக்கு கிளியர் லைட் இருக்குது, வெளிச்சம் இருக்குது, நல்ல ஒரு என்வாயரன்மெண்ட் இருக்குது. இப்போ பர்த் சார்ட் நல்லா இருந்தாலும் இல்லைனாலும் கூட, நீங்கள் ஒரு சாதாரண ரோட்டில் பயணம் பண்ணாலும் சரி, நீங்கள் ஒரு சுமாரான வாகனத்தில் பயணம் பண்ணாலும் சரி, அதாவது நான் சொல்கிறது பர்த் சார்ட்டில் உங்கள் ஜாதகத்தில் ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருந்தாலும் திசை நல்லா இருந்தாலும் கூட, இந்த கிளாரிட்டி என்ன பண்ணோன்னா உங்களை வந்து முன்னேறதுக்கு வந்து உதவியாக இருக்கும். அதுதான் மீனமுக்கு இப்போ கொடுக்கக்கூடிய குருவுடைய இந்த டிரான்சிட். ஸோ இந்த பெயர்ச்சி என்னென்ன பலன் உங்களுக்கு குருனாலே, குருக்கு பேர் தான் மங்களன், பொன்னவன், சுபங்கள், சுப பலன்கள். அப்போது சுபம்னா என்ன, நமக்கு என்னெல்லாம் சுபம், நம்ம ஒன்று விரும்புகிறோம் நடந்தால் அது சுபம், விரும்புறது நடக்கலாம் அது அசுபமாக நம்ம நினச்சிக்கிறோம், அதுவும் அது கூட நல்ல விஷயத்துக்காக நிறைய நடக்கும், நமக்கு தெரியாது. இப்போ சுபங்கள் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா, மீன ராசிக்கு ஃபஸ்ட்டு ஒரு இளைஞரல் ஒரு சின்ன குழந்தையிலேருந்து நம்ம பார்த்தோம்னா, ஆரோக்கியமாக மன நிம்மதியாக தனக்கு பிடிச்ச பொருட்களை வாழ்ந்தால் அந்த குழந்தைக்கு வந்து ஒரு சந்தோஷம். பிடிச்ச இடத்துல ஸ்கூல் படிக்கிறாங்க ஒரு சின்ன குழந்தை, அவங்களுடைய படிப்பு நல்லா இருக்குது, அவங்களுக்கு நல்ல மாஸ்டர் நல்ல டீச்சர் கிடைக்கிறாங்க, அந்த டீச்சர் சொல்லிக் கொடுத்து புரியுது, நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறாங்க, அந்த குழந்தைக்கு பலம். ஒரு மியூசிக் கிளாஸில் ஜாயின் பண்ணுறாங்க, மியூசிக் நல்லா வருது, மியூசிக் காம்படிஷனில் வின் பண்ணுறாங்கன்னா அது அவங்களுக்கு வந்து ஒரு சுபம். ஒரு யங்ஸ்டர் வந்து கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறாரு, காலேஜை முடிக்கிறார், வேலை தரும்போது உடனே வேலை கிடைக்குது, கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ஷன் ஆகிறாங்க. ஸோ அவங்களுக்கு அது வந்து ஒரு சுபம், பாசிட்டிவான ஒரு சேரம், சந்தோஷம். ஒரு யங் மேன் ஆர் யங் விமன் மேரேஜுக்காக அலைன்ஸ் பார்க்குறாங்க, வரன் சூப்பராக கிளிக் ஆகுது, அதாவது பிடிச்ச மாதிரி எல்லா க்ரைட்டீரியாலையும் கரெக்டாக மேட்சிங்கில், ஹாரோஸ்கோப் மேட்சிங் ஆகுது, குவாலிஃபிகேஷன் மேட்சிங் ஆகுது, அப்பியரன்ஸ் மேட்சிங் ஆகுது, அவங்களுடைய ஃபேமிலி ஸ்டேட்டஸ் எல்லாம் பக்காவாக மேட்ச் ஆச்சுன்னா, அது அவங்களுக்கு அந்த மேரேஜ் லைஃபை ஒண்டர்ஃபுல் லைஃபாக வந்து கொண்டு போகும். இது வந்து ஒரு சுபம்.
இதுக்கு அடுத்தது நம்ம என்ன எடுக்கிறோம்னா ஒரு 30-35-40 ரேஞ்சில் ஒரு பிஸ்னஸ் ஆர் கரியர் ஆர் கரியர் ரிலேட்டட் க்ரோத். இதில் வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, திடீர்னு ஒரு புது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, ஆர் யூ கெட்டிங் எ பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சம்வேர், ஒரு மணி ஃப்ளோ ஆப்பர்ச்சுனிட்டி, எஸ் ஒரு சுப பலனாக நடக்குது மீனத்துக்கு. இதை தாண்டி ஒரு பொது வாழ்க்கை சேவை, இப்போ அரசியல் சேவை, அரசாங்க துறையில் ஒரு வேலை, வேலைக்கு ஒரு முயற்சி, வேலைக்கு ஒரு பரீட்சை, இல்லை பொது சேவை, பொது வாழ்க்கையில் ஒரு சேவை, கலை சினிமா துறையில் ஒரு என்ட்ரி, இந்த மாதிரி முயற்சியில் இருக்கிறவங்களுக்கு கூட மீனராசிக்கு இது ஒரு ஃபேவரான டைமாக சொல்லப்படுது. இதுக்கு அடுத்தது 40 இயர்ஸ் அபவ் 40-55 ரேஞ்சில் உள்ளவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தால் ஹெல்த் இஷ்யூஸ் சால்வ் பண்ணி கொடுக்கும். லைஃப்பில் நிறைய டெப்ஸ் இருக்குது, கடனாக இருக்குது, பிரச்சனை நிறைய இருக்குது, தலைக்கு மேலே போகுது, வெள்ளம் போகிற அளவுக்கு கடன் இருக்குது, அதை கூட நிவர்த்தி பண்ணுறதுக்குண்டான வழியை காட்டும் மீனராசிக்கு இந்த குருவுடைய அமைப்பு. இதெல்லாம் இந்த மீனராசிக்கு இந்த நவம்பர் மாதத்தில் ஏன் பாசிட்டிவாக இருக்குன்னா, 8ஆம் இடத்துல சுக்கிரன் விபரீத ராஜயோகம், 9ஆம் இடத்துல புதன் குரு சூரியன், இந்த சூரியனும் குருவும் சேர்ந்தால் ராஜயோகா, இது வந்து பொதுவாக சொல்லப்படுறது. ஆனால் இந்த மீனத்துக்கு அந்த மாதிரி யோகங்களை கொடுக்கணும்னா குருவும் புதனும் சேர்றது ராஜயோகம். ஏன்னா புதன் வந்து அந்த ராசிக்கு அதிபதி, புதன் சாரி குரு வந்து அந்த ராசிக்கு அதிபதி, புதன் வந்து 4-7 அதிபதி. அந்த 4-7 அதிபதியான புதனும் இந்த ராசிக்கு அதிபதியான குருவும் ஒன்றா இணையிறது ராஜயோகம். இப்போது சூரியனும் கூட இணையிறதுனால பவரை வந்து எனான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஏன்னா 9ஆவது வீடு இல்லையா, 17th நவம்பரில் இந்த சூரியன் இணைந்தால் பவர் எனான்ஸ் பண்ணி கொடுக்கும். செவ்வாய் தனாதிபதி பாக்கியாதிபதியாக இருந்து 12th ஹவுஸில் 6th நவம்பரில் நுழையும் பொழுது ஒரு பூமி கட்டுதல் சுப காரியங்களுக்காக ஒரு வீடு வாங்குறீங்க, சொத்து வாங்குறீங்க, மண் வாங்குறீங்க, அதுக்கான ஒரு செலவாக ஒரு சுப பலனை ஏற்படுத்துறது இந்த செவ்வாய் கொடுக்கும். ஸோ ஓவரால் மீனம் அப்படின்ற ராசி எடுத்தோம்னா நவம்பர் மாதம் எண்ணிய எண்ணங்கள், செய்த திட்டங்கள் பலிதன் எதிர்பார்த்தால் அனைத்தும் பலிக்கக்கூடிய மாதம் நவம்பர் மாதம். இந்த நவம்பர் மாத ராசி பலன் தவிர இந்த புத்தாண்டு பலன், அதாவது 2019 கூட நியூ இயர் ப்ரிடிக்ஷன் அப்லோட் ஆயிருக்கு. நியூமரோலஜி, வாஸ்து, ஜெமாலஜி, ருத்ராட்சம், அதர் ரெமிடிஸ், நட்சத்திர பொருத்தங்கள், நிறைய ப்ரோக்ராம்ஸ் அப்லோட் ஆயிருக்கு. ஒவ்வொரு நேம என்ன லெட்டரில் ஸ்டார்ட் ஆகுன்ற ப்ரோக்ராமும் நிறைய இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு உள்ள சர்ச் பண்ணி பாருங்கள், கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து ஒரு ரீடிங் கிடைக்கும், நிறைய பெனிஃபிட்ஸ், நிறைய நாலேஜ் வந்து நீங்கள் கெயின் பண்ண முடியும். டிஸ்பிளேல இருக்கிற என்னோட நம்பர் ஆட் பண்ணி வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜாக ஷேர் பண்ணி அப்பாயின்மெண்ட் வேணும்னா ஃபார் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம், உங்களுடைய பர்சனல் சார்ட் டிஸ்கஷனுக்காக. ப்ளஸ் வந்து நீங்கள் நிறைய பேர் கேட்டதுக்காக இந்த ருத்ராட்சம், இந்த ஜெம் ஸ்டோன், பிரமிட்ஸ், வாஸ்துவில் ரெக்டிஃபிகேஷன் நிறைய பேர் கேட்குறீங்க, அதில் பிரமிட்ஸ் சஜஸ்ட் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் கூட உங்களுக்கு தேவைனாலும் இப்போ ஒரு டீம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன், அது தேவைனாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணலாம், பெனிஃபிட்ஸை வந்து பயன்படுத்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண்.